வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10/4/27 கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் எனில் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ என நிரூபிக்க. இதை நம்ம ஒரு தடவை வகையீடு செஞ்சு டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னு நிரூபிக்கணும், சைன் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ வருதுன்னு நிரூபிக்கணும். இங்கே ஏவோட மதிப்பு என்ன மட்டும் இருக்காது, என் பையாக மட்டும் இருக்காது, பையின் மடங்காக மட்டும் இருக்காது, அதாவது 1 பை 2 பை 3 பை 4 பை தான் மட்டும் இருக்காது. சரி, இருந்துச்சுன்னா என்னாகும், பகுதியில் 0 வந்துடும். அப்போ இந்த இதை எல்லாமே என்ன ஆயிரும், வரையறுக்க இயலாதாக மாறிவிடும். அதனால் ஏவோட மதிப்பு என் பையாக மட்டும் இருக்காது. இந்த நிரூபிக்க வேண்டியது பாருங்களேன், இதான் நம்ம இன்னும் கொண்டு வர வேண்டிய ஆன்சர். இதில் எங்கேயாச்சும் எக்ஸ் இருக்கா, எக்ஸே இல்லை, எக்ஸே இல்லை. இந்த நிரூபிக்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நிரூபிக்கிறதுல ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த கொடுத்துருக்கிறது நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், சைன் ஒய் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய், இந்த பக்கம் தான் வகுத்தில் மாறுமா, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. தேர்ஃபோர் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இப்போது இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கணக்குலையுமே எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுருப்போம். இந்த கணக்கை நம்ம ஒய்யை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, அங்கே என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போது ஒய்யை பொறுத்து வகையிட, ஒய்யை பொறுத்து வகையிட. பாருங்கள், எக்ஸை ஒய்யை பொறுத்து நம்ம வகையிட போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், டிஎக்ஸ் பை டிஒய், டிஎக்ஸ் பை டிஒய். இங்கே பாருங்கள், ஒய் இருக்குது, ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸு. எதை பொறுத்து வகையீடு செய்கிறோமோ அதுதான் பகுதியில் வரும். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன செய்கிறோம், ஒய்யை பொறுத்து நம்ம வகையீடு செய்கிறோம். அப்போ டிஎக்ஸ் பை டிஒய், டிஎக்ஸ் பை டிஒய், சரியா, ஈக்குவல் டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம யூவி மெத்தட் நம்ம பயன்படுத்த போகிறோம். யூ பை வி ஃபார்முலா என்ன, u பை வி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். இந்த ஃபார்ம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். யூக்கு பதிலாக சைன் ஒய், விக்கு பதிலாக சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். முதல்ல பகுதியில் ஸ்கொயர் பண்ணி எழுதிடலாமா, என்ன இருக்குது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், வியை நம்ம ஸ்கொயர் பண்ணும், ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போது தொகுதிக்கு வாங்க, தொகுதியில் என்ன இருக்கு பாருங்கள், வி, வீன்றது என்னது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம எதை வகையீடு செய்யணும், யூவை நம்ம வகையீடு செய்யணும். யூன்றது என்னது, சைன் ஒய், சைன் ஒய்யை நம்ம வகையீடு செஞ்சோம்னா காஸ் ஒய். திரும்ப நம்ம ஒய்யை ஒய்யை பொறுத்தே வகையீடு செஞ்சோம்னா ஒன்று, ஒய்யை ஒய்யை பொறுத்தே வகையீடு செஞ்சோம்னா ஒன்று. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூ, யூன்றது என்னது, சைன் ஒய் அப்படியே வந்துடும் இன்ட்டு. இப்போ வியை வகையீடு செய்ய போகிறோம், வீன்றது என்னது, காஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். சைனை நம்ம வகையீடு செஞ்சோம்னா காஸ், சைனை வகையீடு செஞ்சோம்னா காஸ், காஸ் ஒய். இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, அதை முழுசாகவே நம்ம ஒய் என்ன எடுக்கணும், ஏ ப்ளஸ் ஒய், ஏ ப்ளஸ் ஒய். திரும்ப நம்ம என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், சைன் ஒய், சைன் ஒய்யை நம்ம வகையீடு செஞ்சால் காஸ் ஒய். இங்கே இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் நம்ம ஒய்யாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். திரும்ப இதை நம்ம வகையீடு செய்யணும், எதை, ஏ ப்ளஸ் ஒய்யை வகையீடு செய்யணும். ஏன்றது என்னது, மாறிலி, அதை வகையீடு செஞ்சோம் அப்படின்னா ஒய்யை பொறுத்த வகையை செஞ்சால் 0, ப்ளஸ் ஒய்யை ஒய்யை பொறுத்தே வகையீடு செஞ்சோம்னா என்ன வரும், 1, சரியா. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க, இது எந்த மாற்றமும் இல்லை, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஒய், ஒன்றை கொண்டு போயிருக்குன்னா அதே தான் வரும், மைனஸ். இப்போ பாருங்கள், 0 ஐயும் 1 கூட்டினா 1 தான், 1 இதையும் பெருக்குனா இதே தான் வரும், மாறப்போகிறது. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம், என்னென்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் ஒய் பை, பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, என்ன இருக்குது பகுதியில், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் அடுக்கு ஸ்கொயர். இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்தணும், என்ன அப்படின்னா, சைன் ஏ காஸ் பி
மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஃபார்முலா என்ன இந்த இடத்துல எழுதட்டுமா? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள், சைன் ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒய், காஸ் பி பிக்கு பதிலாக ஒய், மைனஸ் காஸ் ஏ ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஒய், சைன் பி பிக்கு பதிலாக ஒய். அப்போது இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலான்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏக்கு பதில் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ், பிக்கு பதில் என்ன இருக்குது ஒய் பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். இந்த ப்ளஸ் ஒய்யு மைனஸ் ஒய் கேன்சல். இது வந்து என்ன ஆன்சர், டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு சைன் ஏ பை சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய். என்ன செஞ்சிட்டோம், நம்ம ஒய்யை பொறுத்து வகையீடு செஞ்சிட்டோம். ஆனால் இங்கே நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு தான் இதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிஎக்ஸ் பை டிஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ்னால் அப்போ இதை தலைகளை மாற்றிடுங்க, தலைகளை மாற்றிட்டோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதே தலைகளை மாற்றணும், சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒய் பை சைன் ஏ. சரியா, இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.